Hello everyone, welcome to Emmy Rainbow Cuisine. இன்னைக்கு நம்ம செய்ய போறது மதுரை ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரைஸ் வந்து சீர சம்பா ரைஸ் 1.5 kg. அதுக்கப்புறம் சேம் அமௌண்ட் ஆஃப் சிக்கன் எடுத்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் தரும். ஸோ இது வந்து 1.5 kg ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு போடுற ரெசிபிஸ்லாம் என்ன வேணும்னு பார்க்கலாம். அதாவது இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆஃப் ஆனியன் வந்து 6 ஆனியன் எடுத்திருக்கேன். 6 சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 8 பீசஸ் எடுத்துக்கலாம், இவ்வளோ பெரிய மீடியம் சைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 8 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ பார்த்தீங்கன்னா 5 பெரிய சைஸ் ஆஃப் டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன், தக்காளிங்க எடுத்திருக்கேன். அப்புறம் மின்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹேண்ட்ஸ் ஃபுல் ஆஃப் பஞ்ச், 2 கை ஃபுல்லாக இருக்கணும். அது மின்ட் லீவ்ஸ் புதினா எடுத்திருக்கேன். அது அதே சைஸை விட கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து மல்லி இலை எடுத்துக்கலாம், கொரியாண்டர் லீவ்ஸ். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து தயிர் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 1/7 பீசஸ், தயிர் வந்து 100 ml 200 ml கிட்ட எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டி தயிரை எடுத்துக்கிறது நல்லது. 2 லெமன் எடுத்திருக்கேன், லெமன் வந்து 2 லெமன்ஸ் எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 150 ml ஆஃப் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில். அதே அமௌண்ட் வந்து 150 ml ஆஃப் பியூர் கீ எடுத்திருக்கேன். பியூர் கீ வந்து பியூராக நல்லா மணமாக இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா எடுத்திருக்கேன். கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நார்மல் சில்லியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது வந்து க்யூமின் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கார்டமன், ஏலக்காய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால நான் வந்து 10 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் வந்து 8 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது அன்னாச்சி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது பேலீவ்ஸ் எடுத்திருக்கேன், பட்டை, சின்ன மண் பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நட்மேக் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஜாதிக்காய். அது அதே நேரத்தில் ஜாதி பத்திரி வந்து நீங்கள் இவ்வளோ எடுத்தால் போதும். நான் இவ்வளோ ஓவரால் 1.5 kg இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஜாஸ்தி போட்டிங்கன்னா இந்த ஸ்மெல் டாமினேட் பண்ணிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து க்ளோவ்ஸ், கிராம்பு வந்து இது வந்து 8 எடுத்திருக்கனால அது 15 எடுத்திருக்கேன். சால்ட் டு டேஸ்ட், உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பை பொடிச்சு வச்சுருக்கேன். முட்டை வந்து ஃபைனலாக கார்னிஷிங்க்கு. இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 kg பிரியாணிக்கு தகுந்த மாதிரி ஒரு தம் கொடுக்குற அளவுக்கு தேவையான ஒரு யுட்டன்சில் எடுத்துக்கணும். நீங்கள் பாத்திரம், நான் வந்து அலுமினியம் பெரிய கடாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா எடுத்து ஃப்ரீயாக கலக்கிற மாதிரி, இன்னும் ஃப்ளாட்டாக இருந்தால் கூட ஓகே தான், இன்னும் ஃப்ளாட்டான இதாக இருந்தால் நமக்கு நல்லா வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த 150 ml ஆஃப் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எப்போ நெய்யோ வெண்ணையோ மொதல் போடக்கூடாது, கருத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் போடுங்க. ஆயில் போட்டு அந்த ஆயில் ஹீட் ஆகும்போது நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இந்த 150 ml ஆஃப் நெய்யில் வந்து பாதி நெய் இப்போ போடுறேன், பாதி நெய் வந்து தம் டைமில் போடுவேன். நல்லா கொதிக்கணும். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனோடனே வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ரா ஸ்பைசஸ் எல்லாம் போடணும். அதாவது ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்த அன்னாச்சிப்பூ, ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி எல்லாமே நீங்கள் போட ஆரம்பிச்சோம்னா, பட்டை, பிரிஞ்சி இலை,
நல்லா ஹீட்டா இருக்கு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயம் வந்து அது வந்து தட்டும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா மீன் ஆனியன் இதுதான் நம்ம பிரியாணியில் வந்து மெயின் சீக்ரெட் ஆஃப் பிரியாணிங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆனியன் வந்து நல்லா வந்து ப்ரௌனாக திறக்கணும் எல்லா ஆனியனுமே ஈவனாக ப்ரௌனாக திறக்கிற அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து விடாமல் இதை வந்து கடியும் பிடிச்சிடக்கூடாது கீழே பிடிச்சிடக்கூடாது நல்லா ஈவனாக வந்து ப்ரௌன் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌனாக மாறிட்டுருக்கு கம்ப்ளீட் அந்த ப்ரௌன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெட்ல கிண்டி விடணும் கம்ப்ளீட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ரெசிபி நீங்கள் ஆட் பண்ணணும் நல்லா ப்ரௌனாக வந்து எந்திரிச்சு பாருங்க நீங்கள் ப்ரௌன் இருக்கணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம் எடுத்து வச்சுருங்க 8 டேபிள் ஸ்பூனாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பச்சாவோட போகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கணும் கீழே பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க எப்பவுமே ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து கீழே பிடிக்கும் நல்லா அதை விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த பச்சாவோட போகவும் நான் வந்து பச்சை மிளகாய் போடுறேன் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து டைரெக்டாகவே நான் வந்து மஞ்சளில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை பிரியாணிக்கு மஞ்சள் போடவே கூடாது எங்கள் மதர் செட் பிரியாணியில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் போட மாட்டாங்க இப்போ நீங்கள் சிக்கன் பீசஸ் வந்து இப்படி போட்டுடலாம் அண்ட் ஆஃப் கேஜி சிக்கன் வந்து ஃபுல்லாக நான் போடுறேன் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மேலே ஃபர்தராக வேறு ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் நீங்கள் வந்து கரம் மசாலா கியூமின் பவுடர் அது வந்து சீரக பொடி ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தகுந்த சால்ட் வந்து போட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து எடுக்க வச்சுருக்க 5 தக்காளி அதையும் இப்போ ஆட் பண்ணிடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ஹாஃப் குக் பண்ணணும் இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹாஃப் ஸ்டேஜ் குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க 200 ml தயிர் வந்து ஆட் பண்ணிடலாம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் பிரியாணி
சைஸ் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு வந்து வந்துருச்சு. அதாவது அரிசி ஊற வச்ச தண்ணி வந்து எடுத்தீங்கன்னா அந்த ரைஸோட மனம் மாறாம அப்படியே இருக்கும். அது பாஸ்மதியா இருந்தாலும் சரி ஜீர சம்பா இருந்தாலும் சரி. இப்ப தண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பும் கலந்துக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு நீங்க கலந்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் சிக்கனுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதுவும் செக் பண்ணிட்டு கலந்துக்கணும். இந்த ஸ்டேஜ்லயே நீங்க என்ன பண்ணலாம்னா எல்லா ஸ்பைசஸும் உங்க டேஸ்ட்டுக்கு இருக்கான்னு பாக்குறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்த தண்ணி ஊத்துறதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல கூட வந்து நீங்க என்ன பண்ணலாம், அதாவது கரம் மசாலாவோட கம்மியா இருக்கு இல்லைன்னா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஸ்மெல் கம்மியா இருக்கா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சிலருக்கு தூக்கல இருந்தா பிடிக்கும், அதனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வரும்போது தான் ரைஸ் ஆட் பண்ணணும். பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இதான் ரைஸ் ஸ்டேஜ் வந்து. இப்ப நீங்க வந்து இதுல ரைஸ் ஆட் பண்ணணும். ரைஸை வந்து கரெக்டாக ஆட் பண்ணுங்க. இனிமே தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளேமுடைய சீக்ரெட் நெக்ஸ்ட். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சு எரிச்சிங்கன்னா அரிசி வேகாது, ஆனால் வந்து தண்ணி வந்து எவாப்ரேட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். நல்லா போட்டேன், இது பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம், நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. என்ன வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ண முடியும், வேறு எதுவும் நம்ம அப்புறம் ஆட் பண்ண முடியாது பிரியாணியில். ஃபைனலாக லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து லெமன் ஜூஸ் போடணும், நல்லா தனியாக அது ஒரு டேஸ்ட் இருக்கும், ஸ்பைசினஸும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு வச்சுருக்கும். சிக்கன் மட்டன் அரைச்சி நல்லா அது குக் பண்ணுறதுக்கும் வந்து இந்த லெமன் ஜூஸும் தயிரும் ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். இப்போ இனிமேல் இருந்து நீங்கள் ஃப்ளேமை குறைச்சி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். ரைஸ் வந்து நல்ல ஸ்டெச் வந்துருச்சு. இப்போ வந்து தம் விடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற அந்த ஹாஃப் கீ வந்து என்ன பண்ணுறோம்னா மேலே தம்க்கு போடணும். தம்க்கு போட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி இந்த நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக இந்த ஷேப்புக்கு வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் கட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அப்படி உங்கள் அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டர்க்கி டவலில் சோப் ஸ்மெல் இல்லாமல் நல்லா ஒரு தடவை வெட் டவலாக எடுத்துட்டு அந்த டவலை என்ன பண்ணிட்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே வந்து மூடி வச்சுட்டு மேலே கொண்டு வந்துடலாம் டவலை. அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் குக் பண்ணுறதுனால நமக்கு தம்முன்ற ஆப்ஷன் வந்து இதுதான். இப்போ இதுக்கு மேலே வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா சிம் ஆக்கிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் பேருக்கு சிம்லர் தான் போதும். இப்போ இதுக்கு மேலே ஏதாவது ஹெவியாக வந்து ஒரு பெரிய குக்கர் இல்லைன்னா ஏதாவது என்கிட்ட இப்போ ஹெவி குக்கர் இருந்தாலும் நான் வந்து ஒரு பாட்டில் மூடிட்டேன், கொஞ்சம் ஹெவி வைக்கணும். இதுக்கு மேலே ஒரு ஹாட் பாட் வச்சா போதும், ஹாட் வாட்டர் வந்து வச்சா கூட ஓகே தான். இப்போ நீங்கள் எப்படி கூட உண்ணலாம்.
இது நல்லா வந்து ஹெவியா பேக் பண்ணுங்க அப்படியே காத்து கொஞ்சம் கூட போகாம கம்ப்ளீட்டா தம் பண்ணாதான் அந்த பிரியாணி வந்து ஃபர்தரா நல்லா குக்க ஆயிடும் இப்போ தம் வச்சது 20 மினிட்ஸ்ல வந்து 20 நிமிஷம் தம் வச்சோம் ரெடி ஆயிட்டான்னு பாப்போம் அப்படி ரெடி ஆகல அப்படினா திரும்ப வந்து கீழ இருக்கிற சாதத்தை வந்து மேலே எடுத்துடணும் எல்லா பக்கமும் நாலா பக்கமும் நீங்க எல்லாமே ஃபுல்லா எடுத்து கம்ப்ளீட்டா உள்ள விடணும் அப்பதான் சப்போஸ் மேல சில சாதம் வேகாம இருந்தா கூட அது உங்களுக்கு வந்து சரியாயிடும் ஆல்மோஸ்ட் இது வந்து ரெடி ஆயிருச்சு கம்ப்ளீட்டாவே ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு போட்டு தான் வைக்க போறேன் பாருங்க இது கம்ப்ளீட் ஆயிருச்சு சிக்கன் பீசஸும் உடையல நல்லா வெந்திருக்கு जस्ट पड़पोना मटे पूछ वे सापो सर्व पड़े सर्व पड़े काम करें